அனைவருக்கும் வணக்கம். நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஃபங்க்ஷனை பார்த்தோம். ஸோ அதை கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஸோ என்ன அப்படின்னா, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரோட மார்க் லிஸ்ட்டை போட்டு டோட்டல் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மார்க் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் ரொம்ப நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அருண், அரவிந்த், கமல், விஷால், மதன் அப்படிங்கிற நேம்ல ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட்டுக்கு நான் மார்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு டோட்டல் போகிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, எப்பவும் போல் சீக்வல்ட் எஸ்யூஎம் போட்டு என்ன சொல்லுவாங்க, ஓப்பன் ப்ராக்கெட் போடுவோம். போட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 65 அதாவது இந்த வேல்யூ இருக்குது, இ சீக்கிரத்தில் இருக்குது, அந்த வேல்யூ வச்சு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வேல்யூ போடுறதுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சிங்கிள் வேல்யூ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே இந்த கிளிக் பண்ணி மோஸ்ட் லெஃப்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த வேல்யூஸ் உங்களுக்கு எடுத்துக்கணும். ஸோ இப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணி ஜஸ்ட் என்டர் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் போட்டுடும். அதே போல் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் இந்த பாயிண்டை கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு அதுக்கிட்ட மவுஸ் அக்கௌண்ட் போய் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிள் மாறும், அதாவது ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு சிம்பிள் மாறுது இல்லையா. ஸோ அதை அப்படியே கிளிக் பண்ணி மவுஸ் லெஃப்ட் கிளிக் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபார்முலா அப்படியே அப்ளை ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு போட அவசியம் எல்லாத்துக்கும் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் சிங்கிள் இது நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே அது ஃபார்முலா எடுத்துக்கும். ஸோ இது ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சு போனப்ப, இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ டெலிட் பண்ணிட்டேன், இப்போ மறுபடியும் ஃபுல்லாக வேணும் ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டல் வரைக்கும் வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே கிளிக் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோ சம் அப்படியே கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஆட்டோ சம் கொடுத்தா என்னாச்சு, எனக்கு டோட்டல் வந்து வந்துடுச்சு. ஸோ அதே போல் மறுபடியும் அப்படியே ட்ராக் பண்ணுறேன், எனக்கு ஆன்சர் வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இது ஆல்ரெடி பற்றி நிறைய பேர் தெரியும், தெரியாதவங்க இது பார்த்துங்க எப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் வேல்யூஸ் மாடிஃபை பண்ணும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ எந்த 86 இருக்குல்ல, இதை நான் என்ன சார் அப்படின்னா 56 அப்படின்னு கிளிக் பண்ணும்போது, என்ன கிளிக் பண்ணும்போது ஜஸ்ட் என்ன சார் என்ட்ரு கிளிக் பண்ணும்போது ஆன்சர் அதுவே எனக்கு கொடுத்து, ஏன்னா ஸோ நீ எந்த மாடிஃபை பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபார்ம்லாம் ஆட் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுனா, ஜஸ்ட் மைனஸ் ஆட் பண்ணி நீங்கள் சப்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே ஒரு வேல்யூ கொடுக்குறேன், எனக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 224, நெக்ஸ்ட்டு 4, நெக்ஸ்ட்டு 122, நெக்ஸ்ட்டு 221 அப்படி கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி சம்மந்த ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுத்துட்றோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூவை நான் கொடுத்துட்டேன் இல்லையா. இப்போ இதுக்கு எனக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அதாவது 364 234 போயிட்டுனா எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் அதுக்கு சீக்வல்ட் எஸ்யூஎம் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுங்க, சீக்வல்ட் இங்கிலீஷில் வரக்கூடிய ஃபார்முலா. இப்போ வேல்யூ வேறு கிளிக் பண்ணுங்க, ஜஸ்ட் வேல்யூ 364 இருக்கிறது வேல்யூ, அதோட மைனஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா 234 இருக்கிற வேல்யூ, அதாவது கே 8 இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணேன் அந்த வேல்யூவை நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கிளிக் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு 364 234 போயிட்டுனா எவ்வளோ என்ன வேல்யூ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அது இதே போல் நீங்கள் ட்ராக் பண்ணி ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நீங்கள் மாற்ற மாற்ற உங்களுக்கு மாடிஃபை ஆகும். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு மார்க் லிஸ்ட்டு உருவாக்குறது அப்படின்னு பார்த்தோம். அதோட நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் மூலமாக எப்படி நம்ம ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம்.